வணக்கம் நான் உங்கள் அபி நாங்கள் அன்றைக்கி கோழி இறைச்சி ப்ராட்டர் கறி ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முறையில் செய்து பார்க்க போகிறோம் இப்படி ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக செய்து பாருங்க நான் இப்படி அடிக்கடி செய்து பார்க்குறேன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி நாங்கள் ஒரு கறியை வச்சு ரொட்டியோட விடியப்பத்தோட புட்டோட இல்லாமல் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதோட இந்த கோழி பாருங்கள் கொஞ்சம் பொறிஞ்ச தன்மைக்கும் பெறும் இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க இப்போ இந்த கறி வைக்கிறதுக்கு பாருங்க ஒரு கிலோ அளவான கோழி இறைச்சி எடுத்து கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வட்டி வச்சுருக்குறேன் வளமையான நீங்கள் வெட்டுறதை விட கொஞ்சம் பெருசாக பாருங்கள் இந்தளவு அளவுக்கு வட்டி கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் உப்பிடி வட்டி கொள்ளுங்கோ அப்போ தான் இதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் இந்த துண்டுகளுக்கு கொஞ்சம் மசாலாக்கள் பிரட்ட போகிறோம் பிரட்டி ஊற விட்டுட்டு தான் வச்சு கொள்ள போகிறோம் இதுக்கு முதல்ல பாருங்கள் தேவையான அளவு உப்பை சேர்த்து கொள்ளுங்கோ இதோட ஒரு டீஸ்பூன் அளவாக தூள் சேர்த்துக்கொள்கிறேன் இதோட உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கறித்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க நான் இன்றைக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கறித்தூள் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு இதோட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை கொடுக்குறக்கா ஒரு பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நேரம் ஒரு பச்சை மிளகா அறுத்து வெட்டி இதோட சேர்த்துக்கொள்ள உங்களுக்கு வேணும்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கொள்ளுங்க இதோட சேர்த்துட்டு இதோ இருக்கா கையால் வடிவாக கலந்து விட்டு கொள்ளணும் இப்போ தூள் மஞ்சள் உப்பு எல்லாம் இந்த சிக்கனோட வடிவாக சேர்கிற மாதிரி வடிவாக பிரட்டி கலந்து விட்டு கொள்ளுங்க இதை நீங்கள் களை கேட்க தண்ணி கொஞ்சம் கூடி தண்ணி சேர்க்காதீங்கோ இந்த சிக்கனில் இருக்கிற இந்த தண்ணி தன்மையே நல்லா காணக்கூடியதாக இருக்கும் அப்போ தான் இது எல்லாத்தோடையும் வடிவாக சேர்ந்து நல்லா ஊர் இருக்க அளவாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் வடிவாக சேர்கிற அளவுக்கு கலந்து விட்டுட்டோம் இப்போ இதோட ஒரு மூன்று மெசக்கரண்டி அளவான தயிர் சேர்த்து கொள்ள போகிறேன் இப்போ இதோட தயிரையும் சேர்த்துக்கொள்ளுவேன் தயிரையும் சேர்த்துட்டு இப்போ இதுவும் எல்லாத்தோடையும் சேர்கிற அளவுக்கு வடிவாக கலந்து விட்டு கொள்ளணும் இப்போ இந்த தயிர் சேர்க்க இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதால் கட்டாய இந்த தயிரை இந்த நேரம் சேர்த்துக்கொள்ளுங்கோ சேர்த்துட்டு வடிவாக கலந்து விட்டுட்டு இந்த வடிவாக கலந்துட்டு இதை நாங்கள் உடனே இந்த கறியை வைக்க போகிறது இல்லை குறைஞ்சது ஒரு அரை மணி தியாலண்டாலும் உற விட்டு கொள்ளுங்கோ இப்படியே ஊற விட்டு கொள்வோம் ஒரு அரை மணித்தேயாலும் ஊற விட்டுட்டு கறியை வச்சோம்னு சொன்னால் இதெல்லாம் இந்த சிக்கனோட நல்லா ஊறி இருக்கும் அதுக்கு பிறகு இந்த கறி வைக்க நல்லா இருக்கும் இப்போ இது ஊறட்டும் இப்போ இருங்க ஒரு அரை மணி ஊற விட்டுருந்தேன் நான் இப்போ ஊறி வந்துட்டுது இப்போ நாங்கள் அடுப்பில் சட்டியை வச்சு எப்படி இந்த கறியை வைக்கிறோன்ட்டு சொல்லி பார்ப்போம் சட்டி சூடாகட்டும் இதில் என்ன கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொள்ள போகிறேன் நின்று நீங்கள் வளமையாக வெங்காயம் மிளகா வதக்கிறத விட கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுக்கொள்ளுங்க அப்போ தான் நல்லது எண்ணெயும் சூடாகட்டும் இப்போ இதில் வளமையாக நாங்கள் வளர்க்குறதுக்கு பயன்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் கடுகு இதோட கொஞ்சமாக பெருஞ்சீரகம் இதோட நல்ல அந்த ரம்பையில் சேர்த்தோம்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் நல்ல வாசமாயும் இருக்கும் அதால் ஒரு ரெண்டு தொண்டு ரம்பையில் சேர்த்துக்கொள்கிறேன் கிட்ட இருந்தால் சேர்த்துக்கொள்ளுவோங்க இல்லாட்டில் நீங்கள் கருவேப்பில் இருந்ததுன்னு சொன்னால் கருவேப்பில கூடிய சேர்த்து கொள்ளலாம் இதோட ஒரு பெரிய வெங்காயம் அதோட கொஞ்சம் பச்சை மிளகா வெட்டி வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கொள்கிறேன் இதையும் சேர்த்து எல்லாம் ஓரளவு வதங்கி வர அளவுக்கு வதக்கிக் கொள்ளுவோம் இதை ஓரளவு வதங்கி வரட்டும் எல்லா எல்லாம் முருக வதங்க ஓரளவு வதங்கி விரட்டும் இப்போ இது வதங்கி வந்துட்டுது அளவுக்கு வதங்கி இருந்தேன்டா சரி இப்போ இதோட பேரங்க ஒரு துண்டு இஞ்சி எடுத்து கொஞ்சம் நல்லா சின்னனா ஒட்டி வச்சுருக்குறேன் இதையும் சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு வேண்டுமென்றால் இஞ்சி பேஸ்ட் இருந்ததுன்னு சொன்னால் இஞ்சி பேஸ்டாக கூட சேர்த்துக்கொள்ளுங்கோ நான் இப்படி துண்டா வட்டிட்டு சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்து இந்த பச்சை மணமும் போகிற அளவுக்கு இதையும் சேர்த்து ஒருக்கா வதக்கி கொள்வோம் இப்போ இதெல்லாம் சேர்த்து பாருங்க வதக்கி விட்டுட்டோம் இப்போ இதோட தக்காளி சேர்த்துக்கொள்ள போகிறோம் தக்காளி நல்ல பழுத்த தக்காளி எடுத்து ஒரு தக்காளி எடுத்து பாருங்க ஓரளவான தக்காளி ஓரளவு பெரியதுண்டா வட்டி வச்சுருக்குறோம் இதையும் இதோட சேர்ப்போம் சேர்த்துட்டு இது நல்லா நீங்கள் வதக்க எல்லாம் தேவையில்லை இதை சேர்த்த உடனேயே ஒரு கக்கலரி விட்டுட்டு அந்த நாங்கள் ஏற்கனவே பிரட்டி வச்சுருக்குறோம் அந்த கிராட்சி அதை இதோட சேர்த்துக்கொள்வோம் அப்படி இதோடு இன்றைக்குமே பிரட்டி வச்சுருக்கிற இறைச்சியை சேர்த்துக்கொள்ள கொள்ள போகிறோம் இந்த இறைச்சிக்கு நாங்கள் இனி எதுவும் சேர்க்க போகிறது இல்லை பேரங்க எல்லாம் உப்பு தூள் எல்லாமே சேர்த்து புரட்டி வச்சுருக்குறோம் அதனால் இது அப்படியே நல்லா ஊரியம் இருக்குது இதை அப்படியே சேர்த்துக்கொள்ளுவோம் சேர்த்துட்டு இனி நல்ல வடிவாக இருக்கா கலந்து விட்டுட்டு எல்லாம் சேர்க்கு கலந்து விட்டுட்டு இந்த நேரம் ஒரு கொஞ்சம் கூடி தண்ணி சேர்க்காதீங்க இருந்தாலும் இதில் நல்ல ஈரழிப்பு தன்மை இருக்கும் அந்த தண்ணியே இந்த இறைச்சி அவையிறதுக்கு காணும் இதுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்காமல் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்காமல் அந்த தண்ணியிலே அவிய விடுறீங்களோ அளவுக்கு இந்த கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் இறைச்சி எந்த கொஞ்சம் பொறிஞ்ச மாதிரியும் இருக்கும் இப்போ அங்கே கொஞ்சம் கூடி நான் தண்ணி சேர்க்கையில் இப்படியே கலந்துட்டு மூடி மூடிவிட்டோம்னு சொன்னால் நிறைய தண்ணி விடும் வழியில் அந்த தண்ணி அவங்க காணும் பாருங்க வடிவாக கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி விட்டு கொள்ளுவோம் நீங்கள் கிடக்கிற திறந்து பார்த்து கொள்ளுங்க அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா தண்ணி விடும் அந்த தண்ணியில் அந்த உரைச்சி நல்லா அவிஞ்சு வரட்டும் பாருங்கள் கொஞ்ச நேரம் விட்டுருந்தேன் நான் ஆனால் இன்னும் அந்த உரைச்சிலேருந்து தண்ணி வெளியில் வரையில் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டீங்கன்னு சொன்னால் நல்லா தண்ணி தனிமை வந்து நல்லா அவிஞ்சு வர அளவாக இருக்கும் கிடக்கிட சும்மா கிளறி விட்டு கொள்ளுங்கோ பக்கம் கிளறிட்டு திருப்பி மூடியை போட்டு திருப்பி கொஞ்ச நேரம் நான் அவிய விட்டு கொள்ள போகிறேன் மூடியை போட்டு அவிய விட்டுட்டு திருப்பி கொஞ்சால் பார்க்க தெரியும் பேரங்க திருப்பி மூடியை போட்டு விட்டுருந்தேன் நான் அதிலேயே இருக்கிற தண்ணி பேரங்க தண்ணியில் வச்சு அவிஞ்சு வந்துட்டுது இந்த நேரம் உங்களுக்கு சும்மா உப்பை கூடி பார்த்துக்கொள்ளுங்க காணாட்டி கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம் ஆனால் தூள்கள் எதுவும் சேர்க்க தேவையில்லை எல்லாம் நாங்கள் ஏற்கனவே எல்லாம் வடிவாக சேர்த்து வச்சிட்டோம் இப்போ இதில் கங்கராட்சி அவிஞ்சு வந்திருக்குது ஆனால் இன்னும் மறுக்கும் அவர் கொஞ்சம் நேரம் விட்ட முடிச்சேன்னா அந்த தண்ணி கொஞ்சம் பற்றா கொஞ்சம் அழகாக இருக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் விட போகிறேன் நீங்கள் உங்களுக்கு திடக்கடத்தில் வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்து விட்டுக்கொள்ளுங்க இப்போ வேறங்க திருப்பியும் போட்டுருந்தேன்னா நல்லா அந்த தண்ணியும் பற்றி அவிஞ்சு வந்துட்டது இப்போ தேங்காய்ப்பால் சேர்த்து கொள்ள போகிறேன் தேங்காய் பால் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன் முதல் பால் தான் ஆக கணக்கை சேர்க்காதீங்க அரை கணக்கை சேர்த்திங்கன்னா அப்போ வந்து குழம்பு தன்மைக்கு வந்துடும் அதால் கொஞ்சமாக ஒரு அளவு ஒரு பால் விட்டால் கூடி காணும் முதல் பால் சேர்த்து ஒரு க வடிவாக கிளறி விட்டுக்கொள்கிறேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு திருப்பி மூடியை போட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரட்டை தன்மை வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா வத்த விட்டு எந்த அளவுக்கு எந்தளவுக்கு எந்தளவு அந்த பிரட்டலாக நாங்கள் பிரட்டி நல்லா வத்த விட்டு எடுக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும் அடுப்பை நல்லா கூட்டியே விட்டு வத்த விட்டு கொள்ளுங்கள் எனக்கு ஓரளவு ஓரளவு தான் மத்தி வந்திருக்குது ஆனால் நான் நல்லா பிரட்டி எடுக்க போகிறேன்னு சட்டியிலேருந்து நல்லா பிரண்டு வர மாதிரி இருக்கும் அப்போ தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த நேரத்தில் கூடி இறக்கி கொள்ளலாம் நான் இன்னும் கொஞ்சம் வத்த விட்டு கொள்ள போகிறேன் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுட்டு பார்ப்பேன் திருப்பி மூடிய போட்டு திருப்பி ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இறக்க அளவே இருக்கும் இப்போ எனக்கு நல்ல அளவே இருக்கும் திருப்பி விட்டுருந்தேன்னா நல்லா வத்தி வந்துட்டுது பேரங்கப்பிடி இருக்க சொன்னதுக்கு கீழேந்து சட்டியில் சாதம் ஒட்டு போடுற மாதிரியும் இருக்கும் நல்ல பிரட்டல் தன்மையாக வந்துருக்குது இப்படி ஒரு அளவில் நீங்கள் இறக்கினீங்கன்னு சொன்னால் அளவாக இருக்கும் உப்பு எல்லாம் வடிவாக பார்த்துட்டு இந்த நேரம் பேரங்காய் அழகாக இருக்குது நீங்கள் கருவேப்பிலை இருந்ததுன்னு சொன்னால் மேலே கருவேப்பிலையை போட்டுவிட்டு அடுப்பணும் பாட்டி கொள்ளுங்க பேரங்காய் நல்லா சூப்பராக சிக்கன் பிரட்டல் செய்துவிட்டு இப்போ நான் இறக்கி டிஷனில் மாற்றி கொள்ள போகிறேன் பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி நல்ல தடிப்பாயும் இருக்குது கொஞ்சம் பாதான் சேர்த்துருக்கிறோம் நல்ல தடிப்பாக இருக்குது தக்காளி பழம் எல்லாம் சேர்த்ததால மற்றது நல்ல இறைச்சியெல்லாம் கொஞ்சம் இந்த பொறிஞ்சது தன்மை மாதிரி நல்லா இருக்குது ஓகே பாருங்கள் இறக்கி ஆச்சுது ஓகே நீங்களும் இப்படி இருக்கா செய்து பாருங்க செய்து பார்த்தா உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன் வேறொரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி